வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் வடக்க வாய்க்காலுக்கு பக்கத்தில் மந்திக்குளம் இருக்குது. அங்கே தான் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது ஒரு போட்டியாக நடக்க போகுது. இந்த போட்டியாளர்களில் யார் அதிகமாக மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. இந்த போட்டியில் யார் யார் கலந்துக்க போகிறோன்னா, நான், பங்காளி, மாப்பிள்ளை, சுந்தர், அஜய், சிலம்பு, கார்த்தி, ரெண்டு குட்டி பசங்க, மக்கா, சுக்கா, அப்புறம் ஒரு வழி போக்குற ஒருத்தர், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இதோட இன்னொரு சிறப்பும் இருக்குது. பிடிக்கிற மீனை அதே இடத்துலையே வறுத்து சாப்பிட போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். தூண்டில் போடுறதுக்கு மண்புழு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம போய் மண்புழு வெட்ட போகிறோம். வியூவர்ஸ், நமக்கு தேவையான அளவு புழு பிடிச்சாச்சு. வாங்க மீன் பிடிக்க போவோம். ஒரு கெண்ட மீன் ஒன்று மாட்டிட்டு போறேன், நல்லா பெருசா இருக்கு. அங்க போல தக்கா மந்தி குளத்துல பெரிய பெரிய மீனா பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்தோம். ஆனா எல்லாமே சின்ன சிலேப்பியா தான் மாட்டுது. இருந்தாலும் அது சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. போட்டு தள்ளு. பங்காளி, மக்கா, சுக்கா ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் வேலை வாங்குறாரு. புழுவை கோத்து கொடுக்கறது இது எல்லாமே இந்த ரெண்டு பேர் தான் பாக்குறாங்க. இவர் ஒரு ஒரு மீனோட என்ன பிடிக்கலங்க, குளத்துல தூண்டில் போறாரு ஒழிஞ்சு மேலே வரையில வெறும் தூண்டில தான் வெளியில வருது. ஒரு மீனும் பிடிச்ச பாடு இல்லை. ஆனால் துணைக்கு மட்டும் கையால் ரெண்டு பேரும் வச்சுக்கிறாரு. இதை பார்க்கும்போது சினிமா பட வசனம் தான் ஞாபகம் வருது. அது என்ன வசனம்னா, என்ன தெரிகிறது? யாரா துண்டி மாத்தினதுங்க? யாரா துண்டி மாத்தினதுப்பா? துண்டிங்கடா ரொம்ப துண்டி. ஆட தெரியாத சிலுக்கு கல்ல சுளுக்குன்னாலாம். அரியா ரொம்ப ராம லைட்டா பங்காளி போட்ட தூண்டில பாருங்க, ஒரு பொடி மீனா மாட்டிருப்பாரு. இவருக்கு ஹெல்பரா இருந்த மக்கா அஞ்சு மீன் பிடிச்சிருக்கு, சுக்கா வந்து ரெண்டு மீன் பிடிச்சிருக்கான். ஆனா இவர் வந்து கடைசி விரலையுமே புழுவையும் தூண்டிலையுமே குறை சொல்லிட்டு ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காரு. அதனால இவர் வந்து போட்டியோட கடைசி ஆளா தள்ளப்பட்டாரு. சுக்கா இருக்கான்ல, அவனுக்கு கீழே போயிட்டாரு. இந்த போட்டியில் இப்போதைக்கு அதிக மீனை பிடிச்சிட்டு இருக்கிறது சிலம்பு தான். மற்ற பசங்களாம் சுற்றி சுற்றி வர்றாங்கன்னு வந்து ஒன்றும் பிடிக்க முடியலை. ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு மீனை பிடிச்சி பிடிச்சி போட்டுட்ருக்காரு. மாப்பிள்ளையும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமாக மீன் பிடிக்கலை. ஒரு அஞ்சாறு மீன் இருக்கும் பிடிச்சிருக்காப்புல. இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா சிலம்பு. இந்த போட்டியில
யார் யார் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோங்கிற ஒரு அட்டவணையாகவே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் பிடிச்சிட்டு போன புழுவில் பாதி புழுவை வேஸ்ட் பண்ணது பங்காளி தான். ஆனால் எல்லா மீனுமே அவரை ஏமாற்றி புழுவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அவர் தூண்டிலேருந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மீன் மேலே வரல. கிட்டத்தட்ட தூண்டில் 3 கிலோ போல் மீன் பிடிச்சாச்சு. வாங்க மொறு மொறுன்னு வறுத்து சாப்பிட்றலாம். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன சிலேப்பியாக இருந்தாலும் அதை வறுத்து சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்க அதை வறுத்து சும்மா மொறு மொறுன்னு சுவைச்சு சாப்பிட போகிறோம். இந்த பனிக்கும் குளிருக்கும் சூட உடனே 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 தராப்புல பாருங்க எடுத்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. பக்கத்துலேயே உடனைக்கு உடனே நம்ம டீமில் பொறிச்சு தராங்க பாருங்கள். சூடு எடுத்து இலையில் வச்சதுக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே அவ்வளோ இதமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் அந்த பனிக்காக பனியில் சாப்பிடல சூப்பராக இருக்காது. குளத்தில் தூண்டில் போட்டு நம்மளே பிடிச்சி நம்மளே சமைச்சு அதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. இந்த குளிருக்கு உண்மையிலேயே அதை சாப்பிட்றவங்க தான் அதை சொல்ல முடியும். இது போல வித்தியாசமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் யூடியூப்ல மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.